உயர்கல்வி பயின்று தற்சார்பு உடையவர்களாக பெண்கள் மாறுவதை கல்வி நிறுவனங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள தேவி அகல்யா விஸ்வவித்யாலய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். அப்போது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் கூடிய ஆதரவு கிடைத்தால் பெண்கள் தங்களது மிகப்பெரிய கனவுகளையும் நனவாக்கிக் கொள்ள இயலும் என்றார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் அவர்கள் பங்காற்றுவதாகவும் குறிப்பிட்டார். மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் பதக்கங்களை பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் இந்தூர் நகரம் தூய்மை பணிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்வதாகவும் தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்தியதில் 7 முறை மிகச்சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். भारत 2047 में सबसे विकसित देश, सबसे आगे चलने वाले देश के रूप में हम बनाना चाहते हैं। इसीलिए आधा आबादी जो बेटियां हैं, जो महिलाएं हैं, माता हैं, बहनें हैं, उनको आगे बढ़ाने के लिए तो हम सबका उनका सहयोग की, उनका प्रोत्साहित करने की जरूरत आवश्यकता है। अगर आपके सहयोग और मार्गदर्शन से हमारी बेटियाँ बढ़े बड़े सपने देखेंगे और उन्हें साकार करेगी तो भी सही मायने में आप देश के विकास में भागीदारी बन पाएंगे।